பாடகனே
விழித்துக் கொண்டாள் அருமாறு நெடுநாள் கனவு எதுவோ அதைதான் நினைத்துக் கொண்டாள் அப்போது பால் வைத்த கிண்ணம் என்றால் பருகத்தானே வேண்டும் பருகாமல் சிந்தும் போது உருகத்தானே தோன்றும் அந்நேரத்தில் தம்மும் மாறி ஆசை வந்து தோன்றும் ஒரு நாள் இரவு ஒரு மணி அளவு விழித்துக் கொண்டாள் அருமாறு பட்டணத்துல படிக்கிறவன் பையனுக்கு பணம் அனுப்பணும்னு சொன்னீல்ல ஆமா இதுல 500 ரூபாய் இருக்கு அனுப்பி சரி அந்த சாமி அடிக்கடி தொந்தரவு செய்யக்கூடாது நாராயண இந்த கடல்ல இருக்கிறவன் நிலத்தை மீட்டுக்க இனிமே வரவுக்குள்ளேயே செலவு அடக்கப்பாரு உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இது கொள்ள அடிச்ச பணம் குறுக்கு வழியில வந்த நோட்டு அதனால என்ன இப்போ ஊர்ல உலகத்துல நடக்காது நான் செய்துட்டேன் எனக்கு திருடன்னு முத்திர குத்தியாச்சு ஆனா முத்திர குத்தாத எத்தனையோ திருடனுங்க இந்த நாட்டுல இல்லையா என்ன இப்ப என் கையில பணம் இருக்குது இதுதான் சட்டத்தை உருவாக்குது அதே சட்டத்தை மீறவும் வைக்குது மொத்தத்துல இது ஒரு சக்கரம் உலகம் அச்சுல இது சுத்திர அழகில மயங்காத ஆள் யாரு என்ன கல்யாணம் ஆகல அதுக்குள்ள மூச்சு வாங்குதா நாளைக்கு எப்படித்தானே என் குடும்பத்தை சமாளிக்க போறியோ
வீட்டு வேலை நான் தான் பார்க்கணும், காலேஜ்லயும் படிக்கணும், இந்த வாச சைக்கிளுக்கு நான் தான் காத்தடிக்கணும். மூச்சு வாங்காம என்ன பண்ணுமோ? சரி சரி, சீக்கிரம் போய் உன் புத்தகத்தை எடுத்துட்டு வா, போற வழியில உன்னை காலேஜ்ல விட்டு போறேன். வா, யார் யாரு வண்டியை குறுக்க நிறுத்திக்கிட்டு தள்ளி நிறுத்தியா? வா. ஆமா, பொண்ணு மாதிரி தான் தெரியுது. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல, கார் எப்படி நடு ரோட்ல நிறுது? ஆமா, கார நடு ரோட்ல நிறுத்தி அழகு பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா ஒரு தனி தெரியல, கார் எப்படி மூணு கால நிக்கிறத பாத்துட்டு மூளை இல்லாம பேசுறியம்மாடி. கால பட்ட பட்டத்து பொண்ணு, பேச்ச பார்த்தா நாட்டுக்கட்ட. என்ன சொன்ன? கண்டே ப்ரூட். ஏன் சிரிக்கிறீங்க மேடம்? உங்க முகத்துல தாமரை பூவுல சேரப்பட்ட மாதிரி உங்க அழகான முகத்துல கரப்பட்டுருச்சு. இப்ப சரியா போச்சு, அப்ப கூட அது நல்லாவே இருந்துச்சு. ஆமா, முதல்ல கரப்பட்டுச்சு, இப்ப அண்ணன் கையும் பட்டுச்சு. பட்டா இல்ல, ஒட்டிக்குமா? சரிதான், இது எதுக்கும் துணிஞ்ச பொண்ணு போல இருக்கு. நீ வாங்க போலாம். அப்ப நாங்க வர்றோம். நீங்க சவுண்ட் மட்டும் போறீங்க? ஆமா. ஏன் கார் சரியா வராது போல இருக்கு, எனக்கு ஒரு லிஃப்ட் கொடுங்க. அம்மா, இது சைக்கிள் கார். ஏ, சைக்கிள் மூணு பேர் போக கூடாதா? போகலாம். ஓட்டுறது யாரு? நான் ஓட்டுறேன். சரிதான், பயில்வான் மகா போல இருக்கு. மேடம், ஒண்ணும் பயப்படாதீங்க, உங்களை நான் உயிரோட கொண்டு போய் நல்லபடியா சேர்த்தது. அப்பாடி, அப்ப நான் முன்னால உட்காந்துக்கிறேன். அண்ணே, இது நல்லா இல்ல. ஒரு பொண்ண ஓட்ட விட்டுட்டு நீ முன்னால உட்காந்தினா யாருக்கு கேவலமா? யாருக்கு? எனக்கு தான். தெரியுதுல்ல, அப்ப நீயே ஓட்டு. மேடம், முன்னால ஏறுங்க. That's right. மேடம், please. மேடம், எத்தனை பவுண்டு? முன்னால வீல் அமுகுதுன்னு கேட்டேன். உன் பேர் பாபு? உங்க அப்பா பேரு? ஆறுமுகம் பிள்ளை. உன்ன கேக்குற? எனக்கும் அவருக்கும் ஒரே அப்பா தான் சார். மிஸ்டர் பாபு, நீங்க என்ன தொழில் செய்யறீங்க? மீனாட்சி அம்மா எஸ்டேட்ல செக்ரட்டரியா இருக்கேன் சார். ஐ சி. இவங்க யார்? இது என் தங்கச்சிங்க, பேரு ராஜாத்தி, காலையில படிக்குது. அந்த பொண்ணு யார்? இது என் தங்கச்சி இல்லீங்க, பேரு என் பேரு மாலா. என்ன பார்த்து சொல்லுமா? உங்க அப்பா பேர் என்ன? மிஸ்டர் அருணாச்சலம். அவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காரு? போலீஸ் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டரா? இஸ் இட்? எஸ் சார், நான் தான் மாலா, உன்னுடைய ஃபாதர். மிஸ்டர் அருணாச்சலம், இது உங்க மகளா? ஆமா, என்னுடைய ஒரே மக. அவளுக்கு கார் கூட வாங்கி கொடுத்துருக்கேன், இருந்தாலும் என் முன்னாலேயே சைக்கிள்ல ட்ரிபிள்ஸ் வர்றா. நான் என்ன சார் பண்ணுவேன்? ஓட்ட கார் ரிப்பேரா போச்சு. கார் ரிப்பேரா போனா போன் பண்ண வேண்டியதானே? நடு ரோட்ல ஏது சார் போன்? அதுக்காக சார், என் மகள் யோசிக்க வேண்டாம், சரியான தண்டனை கொடுங்க, அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். ஆல் ரைட், தலா 10 ரூபா அபராதம், கட்டலன்னா 24 மணி நேரம் ஜெயில். ஃபைன் கட்ட பணம் கொடுங்கப்பா. நான் பணம் கொண்டு வரல, எனக்கு சேர்த்து ப்ளீஸ். அப்பா, நான் தான் இவரை கம்பல் பண்ணி ட்ரிபிள்ஸ் போட வச்சு, அவருக்கு சேர்த்து நாம தான்ப்பா பணம் கட்டணும். இரு இரு, உங்களை என்னையா கதையா சொல்லுங்க.
கார்ல வந்தாரா எவ்வளவு பொண்ணை அடிச்சிட்டாரா மேனேஜர் ஒரு பொம்பளை நிர்வாகத்துல இந்த எஸ்டேட் நடக்கிறதுனால என்ன வேணாலும் சொல்லி தப்பிக்கலாம்னு பாக்குறீங்களா இல்லம்மா நான் சொல்றதெல்லாம் உண்மை எனக்கு நம்பிக்கை பாபு இப்ப மணி என்ன மணி பத்தும்மா நீ எத்தனை மணிக்கு வேலைக்கு வரணும் அதுமா நான் வரும்போது நீங்க எதிர்ப்பு நான் காரணம் கேட்க விரும்புறேன் மேனேஜர் அம்மா பாபுவோட சம்பளத்துல ஒரு நாள் படத்தை பிடிச்சிக்கோங்க சரிம்மா அவருக்கு சொன்னதுதான் உங்களுக்கும் நீங்க கோட்டை விட்டு 50,000 உங்க வீட்டை எழுதி கொடுங்க அம்மா நான் சொல்றத செய்யுங்க இன்னமும் கார்ல வந்தாரா இவர் கொண்டு வந்த படத்தை எவ்வளவு கொள்ள அடிச்சிட்டா ஓஹோ அம்மா இது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய விஷயம் அதுக்காக இவர்கிட்ட வீட்டை எழுதி கொடுங்கன்னு கேட்டா இப்படி போலீஸ்ல சொன்ன மட்டும் போல பணம் திருப்பிடுமா பாபு சேட் நந்தலால் கிட்ட இந்த எஸ்டேட் அடமானம் வச்சு எங்க அப்பா வாங்கின 50,000 பணத்துக்கு வட்டியும் முதல்ல ஏறி போயிருக்கிறது உனக்கு தெரியும் ஆமாமா அந்த கடன்காரன் இது கண்ணாவில அந்த நோட்டீஸ் அமிச்சிட்டான் அதுக்காகத்தான் இந்த எஸ்டேட்ல விழுந்த காஃபி கொட்டையை வித்து பணம் விட சொல்லி இவர் அமிச்சேன் கடைசியில என்னடானா இன்னும் ஒரு கார்ல வந்தாரா எவனோ கொள்ள அடிச்சிட்டானா பாபு அவர் வீட்டை எழுதி கொடுக்க சொல்லு இல்ல வேற ராஜினாமா பண்ணிட்டு போ சொல்லு அம்மா பிக்கல் பிடுங்கல் இல்லாத நல்ல சம்பந்தம் அம்மாவுக்கு பையன் ஒரே பிள்ளை பிள்ளைய நான் செல்லமாவே வளர்த்துட்டேன் அவன் சொல்லுக்கு இந்த வீட்டுல மறுபேச்சே இல்ல ஆமாங்க உங்க பொண்ணு கெட்டிக்காரியா இருந்து எங்க ராஜாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டா அப்புறம் அம்மா கூட பம்பரமா தான் ஆடணும் நீங்க ஒண்ணு என் பொண்ணுக்கு பேசவே தெரியாதுங்க அப்ப சரி எல்லோருக்கும் திருப்தி தானே மூர்த்த நாள் பாத்துருவோமா இருங்க என்ன அவசரம் நான் சொன்ன விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா சொன்னாரு ஆனா நீங்க ஒரே அடியா ரொக்கமா 50,000 கேக்குறது என் பிள்ளைக்கு நான் வரதட்சணை கேட்கல இந்த எஸ்டேட்ல கொஞ்சம் கடன் இருக்கு அந்த 50,000 என் புள்ள பேர்ல பேங்க்ல போட்டீங்கன்னா கடன் அடைக்க சௌகரியமா இருக்கும் என்னம்மா நம்ம ராஜாவோட படிப்புக்கு அழகுக்கும் 50,000 என்ன லட்சம் கொடுக்கலாமே ஆமா இவன் தான் என் புள்ள பையன் ரொம்ப நல்லா இருக்காங்க உங்க கண்டிஷனுக்கு நான் சம்மதிக்கிறேங்க நல்லதுங்க ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தம் முடிச்சுப்போம் பையனுக்கு பரீட்சை முடிஞ்சதும் கல்யாணத்தை வச்சுப்போம் யாருக்குமா கல்யாணம் பாபு சாருக்கா உனக்கு தான்டா அம்மா எனக்கு பொண்ணு தேடுற பொறுப்பை நீங்க யாரும் எடுத்துக்க வேண்டாம் ராஜா மன்னிச்சுக்குங்கம்மா என்னோட காலேஜ்ல படிக்கிற இந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் ஏ தரகா நல்ல சம்பந்தம் பார்த்தேன் அம்மாவை கடங்காத புள்ள விட்ட என் பொண்ணு வாழ்ந்தா அப்படிதான் வாயாப்பா என்ன ராஜா கெட்டிக்காரன் தான் பொண்ணு அழகா லட்சணமா இருக்கா பாபு நீ இந்த பொண்ணு வீட்டுக்கு போய் நான் சொன்ன விஷயத்த சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு இல்ல பாபு படத்தை பார்த்து திகச்சு போயிட்டேன் பொண்ணு கிளி மாதிரி இல்ல கிளிதாம்மா ஆனா பருந்து மாதிரி ரொம்ப உயரத்துல பறக்க முடியாது பரவாயில்ல பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா இந்த மகாலட்சுமி வீட்டுல நீங்க கேக்குற பணம் இருக்கணுமே என்ன பாபு அவ கழுத்துலயும் காதலையும் போட்டிருக்கிற நகைய பார்த்தாலே தெரியல பணக்கார வீட்டு பொண்ணா தான் இருக்கணும் நகைய வச்சு அடப்படாதீங்கம்மா இது 10 ரூபாய்க்கு வாங்கின இன்விடேஷனா கூட இருக்கலாம் சரி சரி நகைய விடு அவ முகத்துல இருக்கிற கலைய பாரு செல்வத்திலேயே வளர்ந்தவன்னு சொல்லுது ஏழை வீட்டு பெண்ணுங்க கூட செல்லமா வளர்றது உண்டுமா ஆமா ஏழைதான் காலேஜ்ல படிக்கிறாளாக்கும் பணத்துக்கும் படிப்புக்கும் ஏமா முடிச்சு போடுறீங்க நீ என்ன நான் சொல்றதை எல்லாம் வெட்டி வெட்டி பேசுறேன் முதல்ல உங்க வீட்டுக்கு போய் விசாரிச்சு பாரு என்ன விசாரிக்கணும் 50,000 பணம் வேணும்னு கேளு கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சா முதல்ல நீ கேளு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல ஏ இது என் தங்கச்சிம்மா பாபு இந்த ஏழையோட பிறந்த ஒரே தங்கச்சி கடவுளே சின்ன வயசுலயே தாய் தகப்பன இழந்த அவளுக்கு நான் தான் சகலம் நான் உங்ககிட்ட கைகட்டி சேவம் செய்து வாங்குற சம்பளத்துல தான் ரெண்டு பேரும் உயிர் வாழறோம் இப்போ நான் என்ன செய்யறது அந்த கடன் அடைக்க ஆத்திரப்படாதீங்கம்மா உங்க கடனை அடைக்கிற அளவுக்கு கடவுள் எனக்கு சக்தியை கொடுக்கல ஆனா நிலைமை தெரியாம விளையாடின என் தங்கச்சியை வெட்டி புதைக்கிற அளவுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார் நான் வர்றேம்மா பாபு ஒழுங்கா படிச்சுட்டு வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினா காதல் பண்றாங்களா காதல் நீ படிச்சு கிழிச்சது போதும் படிக்கிற புத்தகத்தை பறிக்கிறதுனால மட்டும் என் மனசுல நினைக்கிற உருவத்தை அழிச்சிட முடியுமா உன்னை காலேஜுக்கு அனுப்பினதால இந்த வம்பு இனிமே நீங்க போகவே வேண்டாம் காலேஜுக்கு போகலன்னா காதலும் இல்லைன்னு ஆயிடுமா அரஞ்சன தெரியுமா பல்லு கொட்டு போயிடும் என்ன நினைச்சிட்டு இருக்க காதலாம் காதல் அதுக்கு என்ன விலை தெரியுமா 50,000 ரூபாய் 50,000 யாருகிட்ட இருக்கு பணம் இல்லைன்னா பரவாயில்லைன்னா நான் எப்போ இப்படியே இருந்துடுறேன் ஆனா அவரை மாத்திரம் மறந்துடுன்னு சொல்லாத அவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சா முளைச்சு மூணு அளவு விடுறது உள்ள தியாகம் பண்றாங்களா தியாகம் ராஜாத்தி உனக்கு உன் அண்ணன் மேல உண்மையான பிரியம் இருந்தா உடனே அந்த பயணம் மறந்துரு இல்ல உன் கூட பிறந்த பாவத்துக்கு நான் தற்கொலை தான் பண்ணிட்டு சாகும் அப்படியெல்லாம் நீ ஒண்ணு பண்ண வேண்டாம் ராஜாத்தி ஒழுங்கிட்டியா
சாப்பாட்டு மேல என்ன கோபம்? திருட்டு தூங்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சே, நீ நிச்சயம் கோவிலுக்கு வந்திருப்பேன் தெரிஞ்சுதான் உன தேடி வந்தோம். கால ஏண்டா ரொண்டுது? உனக்கேடா தலையில கட்டு. ஒண்ணுமில்லப்பா, கையில உள்ள பணம் எல்லாம் செலவழிஞ்சு போச்சுல்ல, இளநீ வெட்டி குடிச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு பையன் 1000 ரூபாய் வந்தான், துரத்தி பார்த்தோம். அப்ப தெய்வம் வந்து உன் மண்டைய உடைச்சிருச்சாக்கும். என்னடே உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? ஏழை மறுச்சு வயிற்று வலிக்கவே தப்பில்ல. ஆமா, 1000 ரூபாய் பணம் வச்சிருக்கவனா ஏழையாக்கும். துரை, ஏழையும் பணக்காரனும் பணத்தினுடைய எண்ணிக்கையில இல்லடா, அவ நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. அது எப்படி ஜம்பூர்? நீ சொல்றது எனக்கு புரியலையே. ஐயரே, கோயில்ல கூட தான் நிறைய சொத்து நகை பணம் எல்லாம் இருக்குது. அங்க கை வைக்கிறது தப்பு தானே? ஆமா, சில பேர் குறுக்கோடியில நிறைய சேர்த்து வச்சிருப்பான். அங்க கை வைக்கிறது மொத்தமா பார்த்தா புள்ளே அடிக்கிறது தப்பு தான். அதை இப்படி வகை வகையா பிரிச்சு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ஞானம் இருக்கத்தான் செய்யும். சரி ஐயரே, தப்பான தொழில தவறாம செய்துகிட்டு இருக்கிற இந்த திருடனுக்காக காட்டுக்குள்ள இருக்கிற இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூஜை செய்ய வர்றீங்களே, அது ஏன் பயம்? என்னடா பயம்? நேரா போலீஸுக்கு போய் வெள்ளிக்கிழமை ஆனா ஜம்பு இந்த கோவிலுக்கு வருவான்னு சொன்னா போறாதா? ஏன் சொல்லு? அதுக்கு காரணம் நீ நடந்துக்கிற முறைதான். ஜம்பு சில பேர் பூவை போட்டு அர்ச்சனை பண்ணுவா, இன்னும் சில பேர் ஆடு கோழி அறுத்து தெய்வத்துக்கு படைப்பா. முதல்ல சொன்னது சட்டப்படி சரியான பூஜை, ரெண்டாவது சொன்னது குற்றம். இருந்தாலும் அதுக்கு பேரும் பூஜை தானே. நீ ரெண்டாவது வேலையை சொன்ன, அதனாலதான் உன்னை யாருக்கும் காட்டி கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. கேட்டீங்களாடா, செய்க தப்பா இருந்தாலும் நோக்கம் நல்லதா இருந்தா மன்னிப்பு உண்டு, அப்படித்தானே ஐயரே? ஆமாவா, தெய்வம் மன்னிக்கும், ஆனா மனுஷன் மன்னிப்பாரா? மனுஷனை விடுங்க, அவனை ஏமாத்துறதுக்கு எனக்கு 1000 வழிகள் தெரியும். இந்தாங்க வாங்க, மறுபடியும் அடுத்த வெள்ளிக்கிழமை. எல்லாம் சரிதான் ஜம்பு, ஆனா கையில பணம் இல்லையே, என்ன செய்யறது? கவலைப்படாத, நாளைக்கு நாகலாபுரம் பண்ணையார் வீட்டுல விருந்து. சாவி ஒண்ணு என்ன சத்தாங்க? பயமா இருக்கா? உன் மகளுக்கு நல்லபடியா பிரசவம் வர வரைக்கும் சத்தியமா இந்த வீட்டுல இருந்து நான் எதையுமே எடுக்க மாட்டேன். ஏய், அப்படி பாக்குறேன்? பயமா? தைரியம் மரிய. ஆ!
நேரு, உன் பேரன பறையா கொழு கொழுந்து தாத்தா அதை அப்படியே உரிச்சு வச்சிருக்கிறான். இந்த இந்த ஜம்பு, பொழுது விடிய போகுது, இப்பதாவது நாம வந்த வேலைய. ஜம்பு, உனக்கு வேண்டியத பகிரங்கமா எடுத்துட்டு போ. சாவே கொடுறான் ஜம்பு, இன்னைக்கு இந்த வீட்டுல நாம எதையுமே தொடக்கூடாது. ஏன்னா இப்ப இருக்கிறதெல்லாம் நாம சுருட்டிட்டு போனா நாளைக்கு உலகம் அந்த குழந்தை மேல பழி போடும். இது பிறந்த வேலை சரியில்லை, அதனாலதான் பூமியில விழுந்த உடனேயே இருந்த செல்வத்தை எல்லாம் தூக்கி முடிங்கிடுச்சுன்னு இந்த பச்சை மண்ணை வெறுத்து ஒதுக்கும். துவக்கத்திலேயே இது தலையில அப்படி ஒரு துன்பத்தை வைக்க நான் விரும்பல. கொடுத்த கொடுத்த பண்ணார, இப்ப நான் போறேன், இன்னொரு நாளைக்கு திரும்பி வருவேன். முத முதல்ல குழந்தைய தூக்கிட்டு வெறுங்கையோட விட்டுட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. வரமா பண்ணாரு, இன்னொரு நாளைக்கு திரும்பி வருவேன். திருட ரூபத்துல தெய்வம். கணத்து மேல நினைக்கிற மாதிரி இல்ல. ஆமா, கண்ணை திறந்து பாருமா. அதிர்ச்சியில மயக்கம் அடைஞ்சிருக்கிறாப்பா, வீட்டை கூட்டிட்டு போ, எல்லாம் சரியா போயிடும். ரொம்ப நன்றி ஐயா. தங்கச்சி, தங்கச்சி பாருமா, உன் தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என்ன கொடுமைப்பா நடந்துருச்சு. ஒண்ணும் இல்லைங்க, பணக்கார விட்டு பிள்ளைய காதலிக்கிறியே, 50,000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்னு கேட்டேன், அது பொறுக்காம எப்படி. உனக்கு இது ஒரே தங்கச்சி தானே? ஆமா. கேக்குற பணத்தை கொடுத்துட்டு கல்யாணத்தை முடிச்சு வைக்க முயற்சி பண்ண. நான் ஒரு சாதாரணமானவன், அவ்வளவு பெரிய பணத்தை எப்படிங்க உடனே சம்பாதிக்கிறது? சம்பாதிக்க முடியலன்னா கொள்ளை. என்ன? அதுவும் சம்பாதிக்கிறது ஒரு வகை தான். உன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக நீ கொள்ளை அடிக்கிறதுல தப்பு. ஆமா, அந்த பொண்ணு பேர் என்ன? ராஜாட்டி. நீங்க ரெண்டு பேரும் ஒரே வகுப்பா? ஆமா. ஒரே பெஞ்சா? இல்ல, அவ முதல்ல இருப்பா, நான் கடைசியில இருப்பேன். அப்படி என்ன, முதுக பார்த்தே லவ்வா மடையன். அவ எப்பவும் காலேஜுக்கு நீளமா ஜட போட்டுட்டு வருவா. என் சிநேகிதம் ஒருத்தன் அது சௌரி முடின்னு சொன்னான். இல்லடா, அது நிஜம்தான்னு சொன்னேன். ரெண்டு பேரும் 10 ரூபாய் பந்தயம் கட்டினோம். அப்புறம் அவ கிளாஸ்ல நுழைஞ்சு முன்னாடி போகும்போது நான் ஜடையை பிடிச்சு இழுத்தேன். என்னடா ஆச்சு? சௌரி தான் கையோட வந்துடுச்சு. அப்புறம் அப்புறம் பிரின்சிபால் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னாரு. என்னடா செஞ்ச? விழுந்த. ஓஹோ, அப்ப விழுந்தவா இன்னும் எழுந்திருக்கிற போல இருக்கு. போடவள. அம்மா, நீ படிச்சது போதும், போகல.
என்னமோ ஜடைய புடிச்சு விடுத்தானா கையோட வந்துடுச்சான். ஏண்டா நிக்கல போ, கர்மம் கர்மம். அம்மா, ராஜாவை காலேஜுக்கு போக சொல்லுங்க, நான் என் தங்கச்சியை போக வேண்டாம்னு சொல்லிட்டேன். கண்டிப்பா சொல்லிட்டியா? கண்டிப்பா சொல்லிட்டேன். அப்போ நீ காலேஜுக்கு போட. அம்மா, ராஜாவை கொஞ்சம் ஜாகிரதையா கவனிச்சுக்கோங்க. ஏன்? நேற்று ராத்திரி என் தங்கச்சி கணத்துல குதிச்சுட்டா. இப்படி எல்லாம் கரகட்டி விட்டா என் பையனுக்கு பணம் இல்லாம கல்யாணத்தை செஞ்சு வச்சிருவேன்னு நினைக்கிறியா? அது ஒரு காலம் நடக்காது. அம்மா, என் தங்கச்சி கல்யாணத்துக்காக உங்ககிட்ட நான் பிச்சை கேட்க வரல. என்ன? எனக்கு ஒரு 6 மாசம் தவணை கொடுங்க. நீங்க கேட்ட ரூபாய் 50,000 வரேன். 6 மாசத்துல எப்படி கொண்டாடுவேன்? எங்கேயாவது கொள்ளையடிக்க போறியா? நான் என்னவோ செய்யறேன், உங்களுக்கு வேண்டியது பணம் தானே, அதை நான் எப்படியாவது கொண்டு வரேன். அதுக்குள்ள என்ன கேட்காம உங்க மகனை யாருக்காவது வித்துடாதீங்க. வர்றேன். ஆமாப்பா, பாபு தங்கச்சி அந்த பையனை தான் கட்டிக்கு வேணும் ஒத்த கால நிக்கிறானா? ஓஹோ, அப்படியா விஷயம்? அதான் அந்த பாபு பையில ஆளையே காணும். வணக்கம் சார். பாப்பா, பாபு உன் விஷயம் தான் பேசிட்டு இருந்தான். பாபு, முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து சொல்றேன். கம்ப்ளைண்டா? எதுக்கு? வரதட்சணை கேட்கறது சட்டப்படி குத்தம். நீ எழுதி கொடு, அந்த மீனாட்சி அம்மாவை பிடிச்சு உள்ள போட்டுறேன். இல்லைங்க, மாலா அவங்ககிட்ட தப்பா சொல்லிருக்கு. அந்த அம்மா வரதட்சணை கேட்கல, அவங்க எஸ்டேட்ல கடன் இருக்கு, அதை மீட்கிறதுக்காக. மாப்பிள்ளை விலை பேசுறாங்களா? நான்சென்ஸ், இது சுத்த மாப்பிள்ளை வியாபாரம். பரவாயில்லைங்க, நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்படியா? வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். இவ்வளவு பெரிய தொகையை எப்படி பாபு ஏற்பாடு செய்த? சார், இது ஒரு பழைய பத்திரிக்கை, இதுல இந்த பக்கத்தை பாருங்க. ஓஹோ, இதுவா? படத்தில் இருக்கும் கொள்ளைக்காரனை நன்றாக பாருங்கள், இவன் தான் ஜம்பு. 20 வருட காலமாய் போலீசாரிடம் பிடிபடாமல் இருக்கும் கொள்ளைக்காரன். இவனை உயிருடனோ அல்லது பிணமாகவோ ஒப்படைப்பவர்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசளிக்கப்படும். பாபு, இது ரொம்ப ஆபத்தான வேலை. பரவாயில்லம்மா, தங்கச்சியை வாழ வைக்க முடியாம அது தற்கொலை செய்திருக்கிறத விட இப்படி ஒரு காரியத்துல இறங்கி வெற்றியா தோல்வியான்னு பாக்குறது எவ்வளவோ மேல். முடிவே செய்துட்டியா பாபு? ஆமா சார். பாபு, நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், இந்த காரியத்தில் நீ இறங்காதேன்னு சொல்றது அவ்வளவு நல்லா இருக்காது. ஆனா ஒண்ணு, இந்த படத்தில் இருக்கிறவன் சாதாரணமான ஆள் இல்ல, பயங்கரமான கொள்ளக்காரன். அவனையே கொள்ளையடிக்கிற தைரியத்தை கடவுள் எனக்கு கொடுப்பான். நல்லவனுக்கு இவன் நல்லவன், கெட்டவனுக்கு இவன் ரொம்ப கெட்டவன். இதுவரைக்கும் இந்த ஜம்பு 9 கொலைகள் செய்திருக்கிறான், அதுல 8 பேர் இவனை பிடிக்கிறதுக்குன்னே போனவங்க. அந்த பட்டியல என் பெயர் நிச்சயமா இடம்பெறாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாபு, இன்னொரு முக்கியமான விஷயம், யாரையும் மன்னிக்கிற குணம் இவனுக்கு உண்டு, ஆனா தன்னை பிடிக்க வர்றவங்களை மட்டும் மன்னிக்கவே மாட்டான். போன வாரம் கூட வேட்டக்கார வேதமுத்து இவனை பிடிக்கிற முயற்சியில் ஈடுபட்டாரு, அவரை நாய் சுடுற மாதிரி சுட்டு தள்ளிட்டான். அதே முடிவு என் கையால் இவனுக்கு கிடைச்சா? பாபு, உயிரே போனாலும் பரவாயில்ல, நிச்சயம் இந்த முயற்சியில நான் ஈடுபடத்தாம். வெரி குட், உன்னுடைய உறுதியை நான் பாராட்டுறேன். சார், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. சொல்லு பாபு. நான் திரும்பி வர வரைக்கும் என் தங்கச்சி உங்க வீட்லயே விட்டு போறேன். ஓய், தாராளமா என் மகளோட இருந்து போட்டுமே. ரொம்ப நன்றி சார். விஷ் யூ ஆல் லக். தேங்க்யூ. நீ எப்படி ஜீப்புக்கு வந்த? நானும் உங்க கூட வர்றேன்னு வீட்லயே கேட்டிருந்தா வேண்டான்னு சொல்லிடுவீங்களோன்னு இப்படி குறுக்கு வழியில மடக்கினேன். நான் போறது ரொம்ப ஆபத்தான வேலை. எனக்கு தெரியும். இருந்தாலும் ராவணன் அழிக்க போன ராமருக்கு ஒரு சின்ன அணில் உதவி செய்யலையா? அது மாதிரி நானும் உங்களுக்கு துணையா இருப்பேன். முதல்ல கடமை. ஐயோ, விடுங்களே. அப்ப மூட்டப்பல் பொறே. அடியாய், அறிவகட்ட கழுத. ஏண்டி காப்பியை இவ்வளவு சூடா கொடுக்கணுமா? கொஞ்சம் ஆத்தி கொடுத்தா என்ன கேடு? இதான் மரியாதையா? ஏண்டி கொடுத்த பணம் எல்லாம் தீர்ந்து போச்சா? வேலை வெட்டிக்கு போகாம வீட்லயே உட்காந்துக்கிட்டு வாய் கணிக்க தின்னா கொண்டாந்து கொடுத்த பணம் என்ன விளையுமா? ஏண்டி சம்பளம் வாங்கி கொடுத்து 10 நாளாச்சு, அது கூட தீர்த்துட்டியா? இவர் கொண்டாந்து கொடுத்த சம்பளத்தை எங்க அம்மாவுக்கு தங்கச்சிக்கு ஆக்கி போட தீர்த்துட்டேன். சும்மா கடா, சும்மா கடா. உனக்கு எதிரி அம்மாவும் தங்கச்சி அனாத போனம. நான் அனாதங்கிறத குத்தி காட்டுறியா? இங்க மட்டும் என்ன வாழ்தான், நீயும் அனாத போனம் தான். சரி 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 சரி, விடு. உனக்கு வாழ்க்கப்பட்டு நான் என்ன பக்கத்தை கண்டேன்? என்ன வேணுன்ற கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, ஆசையா ஒரு பார்வை உண்டா? ரெண்டே முதல்ல புடவை கேட்ட இப்ப பார்வை கேட்கிற. ஆனா அதான் போகட்டும், அன்பா ஒரு வார்த்தை, அழகா ஒரு கொஞ்சல் இல்லையா? இல்ல இப்ப என்ன வேணுன்ற மர மண்டை உரளும் விளக்காது உனக்கு. மூஞ்சி என்ன மரம்? மரமா? என்ன மரம்?
ஆசைப்பட்டு கைய தொடலாம் அதுக்காக தாண்டி அலை மோது ரேண்டி ஆசைப்பட்டு கைய தொடலாம் அழகுக்கு தூது விடலாமா ஏமா அழகுக்கு தூது விடலாமா நண்டு குடியேற கடலோரம் இடம் தேடுது வண்டு துளை போட பழத்தோடு போராடுது நண்டு குடியேற கடலோரம் இடம் தேடுது வண்டு துளை போட பழத்தோடு போராடுது அந்தி பொழுதோடு இனம் யாவும் உறவாடுது அந்தி பொழுதோடு இனம் யாவும் உறவாடுது என்னை தனியாக நினைச்சாத்தான் மனவாடுது பச்சை தண்ணீரில் குடித்தாலும் கொதிப்பாகுது பட்ட பகல் நேரம் வந்தாலே வெறுப்பாகுது மயில் இறகாலே மயில் இறகாலே தொட்டாலும் உடல் நோவுது உன்னை நெருங்காமல் எனக்கு இந்த நோய் வந்தது பதினாறு தாண்டு பதினேழு போரே காத்துக்கிட்டு நிற்கிறியம்மா ஏன் பருவத்தை போக விடலம்மா அதுக்காக தாண்டி அலை மோது ரேண்டி ஆசைப்பட்டு கைய தொடலாமா உன் அழகுக்கு தூது விடலாமா சினிமா ஜோடி ஏயா விளக்கு போட்டா விளையாடுன்னு தெரியாத ஆளெல்லாம் ஏயா சினிமா போற எங்கயா ஜாலியா புறப்பட்ட அதெல்லாம் இல்லப்பா போடா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமே குஷியா இருக்கிறது குடிச்சே வேணுங்கறியா என் குடிச்சே இருக்கவே இருக்குது உள்ள நுழையறதுதான் கஷ்டம் நுழைஞ்சிடுச்சுன்னா சிக்குன்னு இருக்கான் சே சே நாங்க தேனிலவுக்கு வரலப்பா ஒரு திருடனை பிடிக்க வந்திருக்கிறோம் திருடனை பிடிக்க வந்தியா இருக்கிறது திருப்பதி இதுல தைல வியாபாரம் கணக்கா ஏயா இங்க ஏது திருடன் நாங்கெல்லாம் நாணயமான ஜாதி தெரியுமா சரிப்பா ஆனா திருட இங்க இல்லையே மைசூர் காட்டுல இருக்கிறான் போகும்போது சொல்லிட்டு போறானா சொல்லும் போதே பிடிக்காம விட்டுட்டு அப்புறம் வந்து இங்க கழுத்திருக்கிறியா மைசூர் காட்டுக்கு போற ஆளை பாரு அதுக்கு இப்படியா ரூட்டு தொட்டபெட்டா தாண்டி வடக்க போனோம்ப்பா அது தெரியாம தானே ஒன்னு தொடங்கி கூப்பிட வந்திருக்கோம் ஓஹோ கைடு தேவையா ஆமாப்பா நீதான் இந்த வட்டாரத்துல பெரிய கைடுன்னு பேசிக்கிறாங்க அதுல சந்தேகம் என்ன எனக்கு தெரியாத மலையோ காடோ ஒண்ணுமே கிடையாது இங்க கரெக்ட் அதுக்காகத்தான் ஒண்ணு தேடி வந்தோம் பிளீஸ் எங்க கொஞ்சம் வழிகாட்டு வழிகாட்டுனுவே அப்புறம் திருடனையும் புடினுவே வழி மாத்திரம் தான் காட்டுவேன் சரி இருங்க ஆனா ஒரு கண்டிஷன் என்னது என்னது கண்டிஷன் ஒண்ணுது இல்ல அதாவது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வரதா இருந்தா எனக்கு பின்னால வரணும் முன்னால வரக்கூடாது சரி ரெண்டாவது ஒரு நாளைக்கு எனக்கு 50 ரூபாய் கூலி கொடுக்கணும் எனக்கு தரமாட்டீங்களா கேட்கும் போதா வாய புழப்பீங்க சினிமா கொட்டையில சில்லற தரம் பண்ணிட்டு கோர்ட்ல ஃபைன் கட்டுறதுக்கு மாத்திரம் தயாரா இருப்பீங்க சரி சரி வண்டியில ஏறுப்பா அப்புறமா வண்டியில ஏறுவேன் முதல்ல பொட்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன்ப்பா இந்த இடத்துல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் அதுக்குள்ள சாப்பாட்டுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு நான் வேட்டையாடி பாக்குறேன் ஏய் ஜாக்கிரத உன்ன ஏதாவது வேட்டையாடிட போகுது எனக்கு என்ன துப்பாக்கி பிடிக்க தெரியாது நினைச்சியா அதை நீ வச்சிருக்க லட்சியத்துல இருந்தே தெரியுது பாக்கலாம் பாக்கலாம் வாங்க 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 அதோ காக்கா ஐயே அது காக்கா இல்ல புறா புறாவா
நிக்கிதா உட்கார்ந்திருக்கா? படுத்திருக்கடா. யார் அவன்? கண்ணே தெரியல, குருவி வச்சு சுட போறான். என்ன அப்படி சொல்லிட்டேன்? ஒரே தோட்டா வந்து புறா உருக்காட்டம் பாரு. இங்க பறந்து போவான் பாத்துக்க. புறா கீழே வந்துடுச்சு சொல்லாங்க. தானே சின்ன வயசுலயே எதக்கண்டாலும் பொட்டு போட்டுன்னு சுடுவேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படித்தான் என் குடிசை முன்னால பாக்குறேன், திடீர்னு ஒரு புலி. புலி புலி என கையும் ஓடல, காரும் ஓடல, கையில துப்பாக்கியும் இல்ல. ஒரு ஊழாங்களோட எடுத்து அப்படி ஓங்கன கும்பிட ஆரம்பிச்சிருச்சு. புலி புலி இல்ல, புலி வேஷம் போட்ட ஆளு. மாரியம்மன் கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு வேஷம் போட்டு வந்திருக்கிறான். நீங்களும் சுட மாட்டீங்க, சுட்ட வழியும் திங்க விட மாட்டீங்க. சரி சரி, ஒன்னே ஒண்ணு கிடைச்சிருக்கு, ஏதாவது ஒரு வேலை பேசி வாங்கிட்டு போ. இந்த புறா மேல கத்தி அடிச்சவனே நான் தான். அப்ப நான் சுட்டதே வெட்டி தண்டா தோட்டாக்கு பிடிச்ச கேடு. அய்யோ, கொஞ்சம் தோட்டா எங்க போச்சு பாக்க? அதோ தெரிஞ்சு பார்த்தியா, மலை உச்சி மலையாது. அட ஆமாயா, சரிதான். அங்கிருந்து குறி வச்சு அடிச்ச இந்த புறா மேல. எவனாவது காது குத்துற விட்ட போய் சொல்லியா? ஆனா பொருளா இருக்கும் போறதுக்கு மலை, அங்கிருந்து குறி வச்சு இந்த புறா கத்தி எடுத்தா அடிச்சியா? என்ன என்ன குடிமை வச்சவன் நினைச்சியா? இந்த பாரு, இந்த வட்டாரத்துல மரம் குத்தி வச்ச குறி தப்பாது. யார வேணாலும் கேட்டுப்பாரு. ஏன் கேக்குறதே? சோயிச்சா பாத்துருவோம். அதா பாரு மரம் உச்சி. தெரியுதா? இழந்த பழம். அது இழந்த பழமா? மாங்கா. சரியா, மாங்காயோ தேங்காயோ அத அடியா கத்தி அடிச்சுக்கிறது. அப்படியா? என்னது அப்பா கிட்ட கூப்பிடுறியா? அது வராது, நீயே தான் பண்ணு. சர்த்தா நட்டு லூசான பயபோல் இருக்குது. கத்தி இல்லாமே குறி பாக்குறேன். கத்தி தானா இப்ப கைக்கு வரும் பாரு. எப்படி இப்ப நான் ஒத்துக்கிறேன்? நீ வீரம் தான். எங்க இந்த ஆளுங்க நம்ம கூட சேர்த்துக்கிட்டா என்ன? ஆமா பாபு, நம்ம கூட்டத்துல இப்படி ஒரு நல்ல குறி தெரிஞ்சவர் தான் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மரங்கொத்தி, நாங்க மைசூர் காட்டுல ஒரு திருடனை பிடிக்க போறோம், நீ எங்க கூட வரியா? கூலி கொடுத்தா வர்றேன். கூலியா? எவ்வளவு? ஒரு உயிருக்கு 500 ரூபாய். ஐயோ, நம்பரா இல்லையே, ஒரு நாளைக்கு 50 ரூபாய் தான் கேக்குறேன். இவன் ஒரு உயிருக்கு 500 ரூபாய் கேக்குறான். என்ன யோஜனை? ஒண்ணும் இல்ல, வா வண்டியில ஏறு. இரு, என் ஆயுதம் அங்க கிடக்கு, எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். வா. ஒரே வாயில முடிங்கிட்டியா? கொஞ்சம் கொஞ்சமா சொல்றா. ஏண்டா டே, ஆரம்பிச்சா வேக மாட்டான். கூட வாடுமா. எங்க போக்கு? அங்க வச்சிருந்தா எங்க போவோம்? சத்தா ஏய், இவன் வேலை இது கேட்டா குடுக்கறாங்களா? அப்புறம் ஏன் திருடி திட்டுறேன்? ஏய், திருடி திண்டேன்னு சொன்னா ஒரே தட்டு பல்லு 16 கிலோ வந்து பலபாட்டி ஆடணும். நீ தட்டுவேன் சொல்லிட்டு நான் வாயை திறந்துட்டு வருவேன். ஏ, என்ன மாங்கா நினைச்சியா? காட்டு பயிருக்கு திருட்டு குச்சி வேற. இவனோட ஒரு பெரிய தலைவலி. ஒரு வார்த்த வாயில இருந்து வரணும்னா பொழுது விடிஞ்சு போடுமே. விடிஞ்சதுக்கு அப்புறம் பேச சொல்ல. திக்கு வாயம்பா. வாய வளைக்காத, நாங்களே விஷயத்த சொல்றோம். மைசூர் காட்டுல இருக்கிற ஒரு திருடனை பிடிக்கிறதுக்காக நாங்க எல்லாம் போயிட்டு இருக்கிறோம். ஆகினால கதவாளி, நீ எங்களோட வர்றையா? நீயே தான் வரியா? கூலிதானே, என்ன வேணும் கேளு. ஒரு முறை டயர் வீசினா 200 ரூபாய் தரணும். இவ்வளவு தானே கொடுக்கறேன் வண்டியில? ஆனா ஒண்ணு பாரு, நீ கயிறு வீசுற வரை சும்மா இருக்கணும். வாய திறந்தா 200 ரூபாய் நீ எங்களுக்கு கொடுக்கணும். டிராவல் கெடிக்காது, தோத்து போவோம். ஜெயிக்காது.
தண்ட கோழிக்கிட்டாயா விடியா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க கோழி சாகு போது பாபு அடோ ஞங்கள் சேவலா சாகும் அடோ நீங்கள் சேவல் சாகும் நீ சாகும் இயாளு சாகும் என்னடா சொன்ன நீ சாவோடா மானே நான் சாகும் நீ முன்னே சாகும் நான் பின்னே சாகும் நாயர் என்ன கிண்டலா பண்ற எந்தா மானே தொடர்ந்து வேண்டா மானே கையடா அதெந்தானோ கத்தி கத்தியோ ஞங்களுக்கு வேண்டாப்பா அடோ ஞங்களுக்கு கோபுரம் போய்க்கோடா இவன் தான் நரம்பு சங்கர நாயர் பரமப்பிடியில இவனை மிஞ்சினவன் எவனும் கிடையாது போனா போது நாயர் அவங்க எதை தெரியாம செய்துட்டாங்க அதுக்காக அவங்களை நரம்பு அடிச்சு நிறுத்திட்டியே எந்தா சக்கா நீங்கள் பேசுறது இயாள் தானே ஞங்கள்ட்ட சண்டைக்கு வரலாமோ மனுஷன் எந்த பாகத்துல ஏ நரம்புல ஞா அடிச்சாலும் அந்த பாகம் பழுதாகும் அவன் தான் ஞா அறியுமல்லோ இயாளானோ அருவாள் எடுத்து வருது ஞங்களை வெட்டாட்டோ இந்த நாயர் இவட வரணும் என்ன சுகம் தண்ணே நாயர் வணக்கம் நாயர் நாங்க மைசூர் காட்டுல ஒரு திருடனை பிடிக்க போறோம் நீங்களும் கூட வரீங்களா என்னது ஒரு ஆள நரம்படி அடிச்சேன் 400 ரூபாயை எங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கறோம் 400 அண்ணையா நரம்படிக்கலாம் 4000 தரலாம்யா நாயர் அது என்ன ஒரு ஆள் அப்படி அறுவலை தூக்கிட்டு நிக்கிற மரம் மாதிரி உன் பேர் என்னப்பா ஜம்பு என் பேர் பாபு மாலா தோடா மரங்கொத்தி கதுவாளி நாயரம் ஜம்புங்கிற திருடனை பிடிக்கிறதுக்காக நாங்க 6 பேர் வந்திருக்கோம் நாங்க எத்தனை பேரும் ராத்திரி பொழுது இங்க தான் கடிக்க போறோம் இவங்க சொன்னதை கேட்டியாமா கேட்டேன் ஜம்புங்கிற ஒரு திருடனை பிடிக்கிறதுக்காக இப்ப இந்த 6 பேரும் இங்க வந்திருக்காங்க அம்மா இந்த வீட்டுல தங்கணும்னு சொல்றாங்க கண்டிப்பா இவங்க இங்கதான் தங்கணும் உனக்கு தைரியம் அப்பம்மா என்ன அவ்வளவு சுலபத்துல யாரும் பிடிச்ச முடியாது ஏமா தனியா வந்த இல்லைன்னு துணைக்கு வேலைக்காரன் வந்திருக்கான் அவனை அடிவாரத்தையும் நிறுத்திட்டு வந்தேன் நீ போ அண்ணே ஜாக்கிரதையா இருங்க அம்மா ஓ தம்பு நான் இப்பவே போய் அந்த 6 பேருக்கும் சமாளி வச்சுட்டு திரும்பிடுறேன் இப்ப வேண்டாண்டா விடியட்டும் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் கவனிச்சுக்க ஜம்பு அந்த பொண்ணு வீட்டுல தங்கி இருக்கும் போது நீ போய் கலாட்டா செஞ்ச நாளைக்கு பழியும் பாவமும் அந்த பண்ணுகார் தலையில விடும் நமக்கு உதவி செய்யறவங்களுக்கு இப்படி எல்லாம் உபத்திரம் செய்யக்கூடாது வெளியே வந்ததும் கவனிச்சுக்க ஜம்பு ஜம்பு எங்க பார்த்தாலும் இதே மந்திரச்சல் எனக்கு என்னமோப்பா அந்த ஜம்பு பேல பிடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா தெரியல உனக்கு பயமா இருந்தா இப்பயே திரும்பி போயிட பயமா எனக்கா
நன்றி, ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு சந்தேகம். எப்பா மரங்கொத்தி, நீ கத்தி வீசிட்ட ஒரு பணம் இருந்தா ஒரு ரேட் 500 ரூபாய் ஆச்சு. வெறும் தேட கொஞ்சம் பார்த்து கேளு. அன்புக்கு விளையதுடா, மேலா நன்றி சொல்லிச்சா அது எல்லாமே அடங்கி போச்சு. பரவாயில்லையே, நம்மளோட சேர்ந்து இவனும் புத்தாடித்தனமா பேசுறான். கேட்டா விசாரிச்சா எல்லாம் உண்மையும் கக்கிடுவான். ஜம்பு எங்க இருக்கான் உண்மையை சொல்லு. அவன் எப்படி பேசுவான்? நாயர் தான் நரம்பு சுண்டி நாக்கு எடுத்துட்டானே, போய் எடுத்து விடுறா. அவன் எடுத்து விடுறா. வேலு ஒழிஞ்சா. ஆல் ரைட், எல்லாரும் புறப்படுங்க. ஜம்பு கோயில போய் மடக்கும். காசியும் வேலவும் தெரியும். இப்ப நாம என்ன செய்யறது? கோயிலுக்கு போகலாம் வா. கோவிலுக்கா? அந்த 6 பசங்களும் அங்கதானே வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்காக என்ன போக வேண்டாம் சொல்றியா? மடையா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைடா. தலையே போனாலும் கோயில் வாசல்ல போகட்டும். தீபம், அடிவாரத்துல எனக்கு வேலை இருக்கு, நான் வர்றேன். சொன்னபடியே தீபம் மரம் வந்துருச்சு. சபாஷ், இந்த மலை உச்சியில தான் அந்த முருகன் கோயில் இருக்குது. அங்க போனா ஜம்பு மடக்கிடலாம். வாங்க. ஒரே ஒழிஞ்சா, இனிமே சம்பவத்தை தான் பாக்கி.
காத்து கொஞ்சம் திசை மாறி அடிக்குது போல இருக்கு. அதான் கற்பூரம் அணைஞ்சு போயிடுச்சு. ஜம்பு, நீ கண்கலங்கி இன்னைக்கு தான் பாக்குறேன். ஐயரே, இந்த ஒரு உயிருக்காக வெளியே ஆறு உயிர் காத்துட்டு இருக்குது. அதுக்காக நான் கலங்கலை. ஆனா எப்பவும் நிழல் மாதிரியே என் கூட இருந்த மூணு நண்பர்களும் இன்னைக்கு எனக்காக பலியாயிட்டாங்க. அது நினைச்சுதான் என் கண் கலங்குது. ஜம்பு, இப்ப நீ எப்படி தப்பிச்சு போக போற? நான் ஏன் தப்பிக்கணும்? யாருக்காக பயப்படணும்? ஊரறிஞ்ச திருடனுக்கு முக்காடு எனக்கு. கடுத்தருத்தே பழக்கப்பட்ட கத்தி வெங்காயம் நறுக்கிறதுக்காக பயப்பட போகுது. ஐயரே, கோபக்கார ஜம்பு நீங்க பார்த்தது இல்லையே, இப்ப பாருங்க. ஒருத்தலை பிடிக்கிறதுக்கு ஆறு பேர் வந்திருக்கீங்களா? வாங்கடா. தைரியம் இருந்தா உங்க தலைவர் அனுப்புங்க. இந்த கோயிலுக்கு முன்னால நேருக்கு நேர் சண்டை செய்வோம். நான் தோத்து போன சத்தியமா இந்த முருகன் சாட்சியா சொல்றேன். உங்க பின்னால நான் வந்துடுறேன். இல்லன்னா நீங்க எல்லாரும் பேசாம திரும்பி போயிடணும். இல்ல, என்ன நடந்தாலும் சரி, யாரும் இதுல குறுக்கிடாதீங்க. நீதான் தலைவனா? நீதான் திருடனா? பணத்துக்காக உயிரை இழக்க வந்திருக்கியா? வெட்கக்கேடு. வெட்கப்பட வேண்டிய ஜீவன் நான் அல்ல, நீதான். ஜம்பு, பணத்துக்காக மட்டும் நான் உன்னை பிடிக்க வரல. இந்த நாட்டுக்கே நீ ஒரு கொடிய நோய். அது ஒழிக்கத்தான் வந்திருக்க. Thank you.
ஐயரே, கழுத்தறுத்து பிடக்கப்பட்ட கத்தி வெங்காயம் நறுக்கிறப்போ ஒடிஞ்சு போச்சு. நான் தோத்துட்டேன். சபாஷ் பாபு, அப்போ அந்த பள்ளக்கார ஆளதானா? நீதான் ஜெயிச்ச. அப்ப ஜம்பு செத்துட்டானா? அப்ப சத்தியம் செஞ்சு போறாரா? சரணடைவாரா? சத்தியம் பாபு, நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன்ப்பா. நான் சத்தியம் செய்தபடி நீ என்ன எங்க கூப்பிட்டாலும் சரி, அங்க வர நான் தயாரா இருக்கிறேன். ஓஹோ, ஐயரே, உங்களை நான் மறந்துட்டேன்ல. இந்தாங்க இந்த பணம். வேணாம் ஜம்பு, வேணாம் ஜம்பு. நீ போயிட்டா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் யா வந்து பூஜை பண்ணுவா? மரியா, பூஜையா? பூஜை இந்த முருகனுக்கு என்ன விட்டா வேற ஆளே கிடைக்க மாட்டானா? என் பூஜை புளிச்சு போனதுனாலதான் இப்ப என்ன புடிச்சு கொடுத்துட்டா? ஆமா, என்ன இருந்தாலும் நான் ஒரு திருட்டு பயதானே. பூஜை பண்றதுனால மட்டும் கருப்பு நாய் வெள்ள நாய் ஆயிடுமா என்ன? ஐயரே, நான் வர்றேன். உன் தங்கச்சி சவுக்கியமா பாபு? என்ன என்னப்பா, அதுக்குள்ள மறந்துட்டியா? அன்னைக்கு ஒரு நாள் உன் தங்கச்சி கிணத்துல விழுந்தப்போ காப்பாத்துனது நான் தான்ப்பா. ஐயா கடவுளே, இதுக்கேப்பா கடவுளை கூப்பிடுறேன். உன் தங்கச்சி கல்யாணத்துக்காக தானே என்ன பிடிக்க வந்தேன். பாத்தியா பாபு, ஒரு நல்ல காரியத்துக்கு தான் என் உயிர் பயன்படுது. சபூனா பாபு, குழப்பிக்காதே. ஆடு இருக்கே, அது என்னைக்கு இருந்தாலும் வெட்டுப்பட வேண்டிய ஜீவன் தான். ஆனா அத ஒரு கசாப்பு கடைக்காரன் வெட்டுறதை விட கோயில் பூசாரி வெட்டினா அதுல ஒரு தனியே திருப்தி. பாப்பா வா, ஆ வா வா. அவ கரையில் ஏறினா மடமடன்னு, அவ கரையில் ஏறினா மடமடன்னு. அந்த வேற அங்கே எடுத்துக்கோ மடமடன்னு, அந்த வேற
கழுத்து கிளையில் நின்று பந்தாட்டம் ஆடுவதுண்டு. பழம் பழுத்து கிளையில் நின்று பந்தாட்டம் ஆடுவதுண்டு. பருவத்திலே பறிச்சவர் உண்டு, பசி தீர்ந்து போனவர் உண்டு. அடிக்கடி துடிச்சது நாடி, சிரிச்சா பொறச்சா எனச்சா அணைச்சா கலந்தது காதல் ஜோடி. போவோமா தனியிடம் பார்த்து பொன்னான கைகளை சேர்த்து, போவோமா தனியிடம் பார்த்து பொன்னான கைகளை சேர்த்து, படிப்போமா ஆசை பாட்டு மயங்காத உள்ளம் கேட்டு. குளிக்க போனா குமரி பொண்ணு காத்தடிச்சது சிலு சிலுன்னு, குளிரெடுத்தது விளவடன்னு. அவ கரையிலேறினா மடமடன்னு, அவ கரையிலேறினா மடமடன்னு. எனக்கு மட்டும் 500 ரூபாய் சேரணும். நான் தீர்த்தது ஒரு உயிர், எனக்கு நீ தர வேண்டியது ரூபாய் 500. சரி, 200 ரூபாய் எனக்கு 400 ரூபாயா வரணும் கேட்டோம். சொல்றான் குறையுதேப்பா. எல்லாரும் என்ன பாக்குறீங்க? குறையுதே. நான் திருடல, இந்த மாதிரி சில்லற திருட்டெல்லாம் எனக்கு பிடிக்காது. ரொம்ப குறைச்சல பார்த்தாலும் 10,000 குறைஞ்சு நான் அடிச்சதில்லை. பாவம், அவர் மேல எந்த தப்பு இல்லை. நாங்க கொண்டாந்த பணத்துக்கு மேலே கணக்கு வருது, குறையிற பணத்துக்கு என்ன செய்யறதுன்னு தான் கேட்டேன். அதான பாத்தேன், இந்த திருட்டு பையன அமிக்கிட்டானாங்க பயந்துட்டேன். இப்ப குறையிற பணத்துக்கு என்ன செய்யறது? எவ்வளவு வேணும்? நான் தர்றேன். நீயா? ஏ, நான் தரப்படாதா? எவ்வளவு வேணுமாலா? 300 ரூபாய் வேணும். இவ்வளவுதானா? இந்த பாபு, அம்மா ஏன் இவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்கற? உன்னை பிடிக்க உதவி செய்யறதுக்குன்னு வந்து சேர்ந்தாங்க. அவங்களை கூலி பேசி கூட்டிட்டு வந்து. ஓஹோ, அப்படியா? பைத்தியக்கார பசங்களா? எந்த ஐயாள் சிரிக்கணும்? பின்ன உங்க பைத்தியக்காரத்தனத்தை பார்த்து சிரிக்காத என்ன பண்றது? விஷயத்த சொல்லிட்டு சரி, இல்லன்னா ஒரே தட்டு பல்லெல்லாம் ஊத்துடுவேன். அட மட ஜென்மங்கள, என் தலைக்கு 1,00,000 ரூபாய் விலை இருக்குடா. உன் தலைக்கு 1,00,000 ரூபாயா? பின் எதுக்காக பாபு என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கான்? பணம், அதுவும் மொத்தமா 1,00,000. அதை அவன் மட்டும் வாங்கி அனுபவிக்க போறான். நீங்க ஏமாளித்தனமா இவ்வளவு சிரமப்பட்டோம், 1,500 ரூபாய் உங்க கதை முடியுதுன்னு தாண்டா சிரிக்கிறேன். பாபு,
ஜம்பு சொல்றது உண்மையா? மடைய ஓனாகிட்ட போய் ஆட்டுக்குட்டிய முழுங்க போறியான்னு கேட்டா அவன் என்ன சொல்லும்? இத பாரு, சர்க்கார் விளம்பரம். பாருடா, நல்லா பாருங்க. இவன்தான் பிரபல கொள்ளைக்காரன் ஜம்பு. இவனை உயிருடனோ அல்லது பிணமாகவோ பிடித்து கொடுப்பவர்களுக்கு 100,000 ரூபாய் பரிசளிக்கப்படும். போதுமா தம்பி? ஆத்த கட்டி இறைச்சது சும்மா இல்ல, ஆதாயத்தோடதான். பாபு, நீ எங்களை மோசம் பண்ணிட்ட. எங்களுக்கு படிக்க தெரியாதுங்கிறதுக்காக ஒரு பெரிய ரகசியத்தை மறைச்சிருக்க. நான் உங்களுக்கெல்லாம் வெறும் கூலி பேசித்தான் கூட்டிட்டு வந்தேன். கூலியா பாபு? 5 விரலை சேர்ந்தாதான் உள்ளங்கையில பிடி கிடைக்கும். இதுல எந்த விரலுக்கு என்ன கூலின்னு நிர்ணயம் பண்ணுவேன். ஜம்பு, பாபு, அவனை விடு, இல்ல உன் கை துண்டாகிடும். பாபு, அந்த 100,000 எங்களுக்கும் பங்கு கொடு, இல்ல ஜம்பு பக்கத்துல சேர்ந்துருவோம். இது நியாயம், 5 விரலுக்கும் சம பங்கு. 6வது விரல என்ன செய்யறது? அடடே, உன்னை மறந்துட்டு பங்கு வச்சது தப்புதான். உனக்கு ஒரு பங்கு கொடுத்துட வேண்டியதுதான். சரிதான், உனக்கு கிடைச்ச அப்பத்த குறைந்த பங்கு வச்ச கதையா போச்சு. திருடனை நீதிபதி ஆக்கினா தீர்ப்பு பண்ண எப்படி இருக்கும்? தோடா, பங்கு வைக்கிறதுக்காக ஜம்புவை நான் பிடிக்க வரல. எனக்கு அவசரமாவும் அவசியமாவும் 50,000 ரூபாய் தேவைப்படுது. அதுக்காகத்தான் நான் இந்த வேலையில இறங்கினேன். சரி பாபு, உனக்கு மாலாவுக்கும் 50,000 எடுத்துக்க, பாக்கிய இவங்களுக்கு பங்கு வச்சு கொடு. என்ன தருவானே? சாரு, நீங்கள் பரஞ்சா மரியாதை. சரி, உங்களுக்கு நான் பங்கு தர்றேன். ஆனா உங்ககிட்ட பயந்துகிட்டு கொடுக்கறதா நினைக்காதீங்க. ஏதோ ஆரம்பத்துல இருந்து எனக்கு துணையா வந்தீங்களே, உங்க ஆசையை கெடுக்க வேண்டாம்னு தான் நான் அதுக்கு சம்மதிக்கிறேன். இந்த ஞானோதயம் முதல்லயே வந்திருக்கணும். ஏன்பா என் மேல கோவப்படுறேன்? உங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட்டுட்டேன்னு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. என்ன, இப்ப எனக்கு பேரு ஜம்பு இல்லை, பணம் 100,000 ரூபாய். ஆமா, கையும் காலும் வாயும் உயிரும் உணர்வும் படைச்ச பேச தெரிஞ்ச ரொக்கம். பணம் பேசினா நண்பன் பகைவனாவா, பகைவன் நண்பனாவா, இது இயற்கை. இப்போ இந்த பணம் பேச ஆரம்பிச்சிருக்கு, ஜாக்கிரதையா. மடியில கனம் இருந்தா வழியில பயன்தான். Thank you.
ஜம்பு ஜம்பு ஆமா மாலா, நம்ம ஜீப் எங்க ஆனா ஜம்பு எங்க பிரமாணம் சார். எப்படி உங்க வேலைகளை எங்க கிட்டே காட்டுறீங்களா? என்னது என்ன என்னது? நீங்க ஏன் மாத்தத்துக்கு நாங்க தான் கிடைச்சோமா? என்னப்பா சொல்ற? என்ன என்னத்த சொல்றது? ஜம்பு எங்க? அதே கேள்வியைத்தான் நானும் உன்னை கேட்கிறேன். எங்க ஜம்பு? ஆத்திரத்தை கிளப்பாதையா? காவல் காத்தது நீ, காணும்னு சொன்ன உடனே கேள்வி கேட்கறது நீயா? எங்களெல்லாம் பார்த்தா மடையா மாதிரி தெரியலாம், ஆனா இழுச்சுவா இல்லப்பா? போடா, அதெல்லாம் ஏன் பண்ற? ஜம்பு எங்க? பங்கு கேட்கிறங்கிற காரணத்துக்காக ஜம்பு மறைச்சு வச்சுட்டு நாடகம் ஆடுறியா? உண்மையை சொல்லிடு. இல்ல உண்மை பரையட்டா, இல்லாங்கில் நான் ரொம்ப சுழுக்கணும். சத்தியமா எனக்கு தெரியாது. ராத்திரி ஏதோ மூச்சு தணற மாதிரி இருந்துச்சு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அப்புறம் விடிஞ்ச பிறகுதான் எழுந்திருச்சு. நாங்களும் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எழுந்திருச்சோம். எங்க என்ன கோரியா வந்து எழுப்பிச்சு கதையா விடுற? இல்லைங்க, அவர் சொல்றது உண்மைதான். என்ன உண்மை? வேலைக்கு ஓனா சாட்சியா? இது மாதிரி கதையெல்லாம் நாங்க ரொம்ப கேட்டிருக்கோம். மரியாதையா உண்மையை சொல்லு. என்னடா மிரட்ட? பெரிய ஹரிச்சந்திரன் தலையை விரிச்சு போட்டு காப்பாற்றத்துக்கு வந்திருக்கான் சந்திரபதி. போடி ஜம்பு. எனக்கு தெரியும், தலைவனா இருந்தாலும் தொண்டனா இருந்தாலும் பணம்னு வந்தா தூக்கு மேடதான் கடைசி கட்டம். அவன் விடுகிறடே, விடுகிற. நானாத்தான் தப்பிச்சு போனேன். இல்லையா, அது ஆச்சரியமா இருக்கு. தப்பி போன திருடன் திரும்பி வரத நான் இப்பதாயா பாக்குறேன்? என்னப்பா தோடா, இவனுக்கு என்ன பைத்தியமா? இவன் ஏன் திரும்பி வரணும்? போகணும்னு நான் போகலடா. பக்கத்து ஊர்ல ஒரு ஏழை, அவன் மகளுக்கு இன்னைக்கு கல்யாணம். அதுக்கு ஒரு 1000 ரூபாய் தர்றதாக நான் சொல்லியிருந்தேன். பணத்தை நான் கொடுக்கலன்னா அந்த கல்யாணம் நின்று போயிடும். அதுக்குள்ளதான் நீங்க என்ன பிடிச்சிட்டீங்களே. பணம் கொடுத்துட்டு வர்றேன்னு சொன்னா நீங்க விட்டுடுவீங்களா என்ன? அதனாலதான் நானே தப்பிச்சு போய் பணத்தை கொடுத்துட்டு வர்றேன். நான் திரும்பி வர்றதுக்குள்ள இப்படி மிருகமாயிட்டீங்களாடே. பணத்து மேல ஆசை இருக்கிறது தப்பு இல்ல, வெறி இருக்கிறது தான் தப்பு. கூட பிறந்த சகோதரன் மாதிரி பழகின பழக்கத்தை கூட மறந்துட்டு என் மேலேயே சந்தேகப்பட்டு சாகடிக்க நினைச்சீங்களே. மனுஷனை விட பணம் தான் பெருசா? நல்லா துப்பு, மூஞ்சலிய காரி துப்பு. அப்பதான் எங்களுக்கெல்லாம் வெக்க வரும். பாபு, தயவு செய்து என்ன மன்னிச்சிடு. இல்ல முத நான் இந்த கைத்துல குவிஞ்சிடுவேன். சரி, நடந்த மறந்துடும். புறப்படுங்க. நல்லவன் கெட்டவங்க நியாயத்தை குடும்பக்குள்ள நுழைஞ்சு ஏன் தேடுற? சாராயம் குடிக்கிறவன் கெட்டவன்னா நடுவுல வந்தது. முதல்ல இருந்தது ஒழுங்கான வாழ்க்கை, அற்புதமான குடும்பம், அழகான மனைவி. அவ்வளோ பெரிய இடத்துல பிறந்தவன். எனக்கு வாழ்க்கைப்பட்டு என் குடும்பத்தை தேன்கூடு மாதிரி ஆக்கி வச்சிருந்தா. அவன் மேல நான் உயிரையே வச்சிருந்தேன்.
ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவ கோவிலுக்கு போயிருந்தா அங்கே எங்க ஊர் பண்ணையார் மகனுடைய கொள்ளி கண்ணு அவ பக்கம் திரும்பிடுச்சு. கோவில் பிரகாரத்தை அவ சுத்தி வரும்போது அந்த குடும்பக்காரன் அவ கையை பிடிச்சு எடுத்துட்டான். என் ரத்தம் குதிச்சுது. அவளை துரத்துன உயிருக்கு பயந்து அந்த கோழ ஓடுனா. ஏண்டா உங்ககிட்ட பணம் இருந்தா ஊர்ல இருக்கிற பெண்ணெல்லாம் உனக்கு பெண்டாட்டி ஆகணுமா? ஜம்பு, தெரியாம நான் மனைவி கைப்பிடிச்சுட்டேன். என்ன என்ன மன்னிச்சிடு ஜம்பு. ஜம்பு என்ன கொண்டுடாது. ஜம்பு ஜம்பு என்ன கொண்டுடாது. உன்னை உயிரோட விட்டு வச்சா இந்த ஊர்ல ஒரு பொண்ணு கூட மானத்தோட நடமாட முடியாம போயிடும். விடமாட்டேன் விடமாட்டேன். ஜம்பு 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 பனங்காய சீவி எறிகிற மாதிரி பண்ணையார மகனை வெட்டி எரிஞ்சேன். அதுதான் முதல் முதலா செய்த கொலை. அப்புறம் என்னப்பா, போலீஸுக்கு பயந்து காட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சேன். பசி பட்டினி ஊருக்குள்ள தலை காட்ட முடியாத ஒரு நிலைமை. அப்போ ஒரு நாள் டானி இந்த பிஸ்கெட்டையா சாப்பிடு. சிட்டியில்தான் இந்த பிச்சைக்கார தொல்லைரா, காட்டுக்கு வந்தாலும் விட மாட்டேங்க. நம்ம ஜிம்மி எவ்வளவு அழகா அங்க பாருங்க பிஸ்கட் சாப்பிடுறது. அப்படின்னா எல்லாம் அதுக்கே போடு. ஐயா அதுல அதுல ஒரே ஒரு ரொட்டி போடா. பிச்சைக்காரனாய் ஆரியன் ரொட்டி வேணுமா? பசிக்குதுன்னு கெஞ்சி கேட்டேன், கிடைக்கல. உதைக்கிறேன்னு சொல்றேன். பைத்தியக்கார அதுதான் நான் முதல் முதலா செய்த திருட்டு. அடி விழும்னு தெரிஞ்சாதான் இந்த உலகம் சோறு போடுங்கிற உண்மையை அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அதுவே பழகி போயிடுச்சு. அதையே பெரிய அளவுல தொழிலாவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இடமல அது பாருங்க, குறுக்கே ஒரு வண்டி சந்தி கிடக்கு. ஆமா சொல்லுடா. எல்லாரும் வந்து கைப்பிடுங்க வண்டி. ஜம்பு எங்க தெய்வம், அவரை தூக்கு மேடைக்கு அனுப்ப நாங்க விட மாட்டோம். ஜம்பு விட்டுருங்க. அறிவு கட்டத்தனமா பேசாதீங்க. ஜம்பு ஒரு திருடன், கொலையும் கொலையும் செய்த பெரிய குற்றவாளி. அவனை தெய்வத்தோட ஒப்புறது தப்பு. இதுல ஒண்ணும் தப்பு இல்ல. தெய்வத்துல சாதுவான தெய்வமும் உண்டு, காளி முனியன் காட்டேரி மாதிரி பயங்கர தெய்வங்களும் உண்டு. இதுல ஜம்பு ரெண்டாவது வகையை சேர்ந்த ஒரு உக்கரமான தெய்வம். அந்த காவல் தெய்வத்தை காவு கொடுக்க நாங்க விடவே மாட்டோம். இதெல்லாம் என்ன வெட்டி பேச்சு பண்ணாரு? பாபுவும் நானும் சண்டை போட்டதுல நான் தோத்துட்டேன். என்னுடைய சம்மதத்தின் பேர்ல தான் அவன் அழைச்சிட்டு போறான். அப்படின்னா நாங்களும் இந்த ஆறு பேரோட சண்டையிட்டு அவங்களை தோற்கடிச்சு ஒண்ணு மீட்டுக்கிட்டு போறோம். பண்ணாரு, நான் தப்பிச்சு போறதுலன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த சத்தியத்துக்கு உங்களால ஆபத்து வந்தா அதை என்னால பொறுக்க முடியாது. இங்க இருந்து எல்லாரும் போயிடுங்க. எல்லாரும் போக போறீங்களா? அங்கேயே தற்கொலை பண்ணிட்டு சாரட்டுமா? நாங்களே கொஞ்சங்க, பாதையை நீங்க தானே மறைச்சது. ஆமா, அதை நீங்களே சரி பண்ணிட்டு போங்க. காங்க காங்க அந்த பக்கம் போங்க.
ஏசி பம்பு வேலை செய்யாம பெட்ரோல் வரலப்பா, கொஞ்ச நேரம் ரிப்பேர் பண்ண. நல்ல காலம், வண்டி எங்கேயாவது நின்னுச்சே, பக்கத்துலதான் என் குடிசை இருக்குது, ராத்திரி தங்கிட்டு கார் ரிப்பேர் பண்ணிட்டு காலம்பரம் போறோம். வாங்க வாங்க வாங்க. அப்ப நீங்க போங்க, நான் கார் ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறமா கொண்டு வரேன். நீ ரிப்பேர் பண்ண மாலா, நீ சரி, நீ இரு, அவரோட இரு. பாப்பா வாங்கப்பா. அடியா செல்லாம், வரது பாத்தீங்களா, அதான் என் பொண்டாட்டி. தங்கச்சி, தங்கச்சி, ஏன் இப்படி ஓடுற? தங்கச்சி, செல்லா, ஜம்பு தங்கச்சியா? ஏமா எனக்கு இந்த ஆளை எங்க புருஷனா பிடிச்சேன்? என்ன பார்த்தா புடிச்சிட்டு வந்த மாதிரியா இருக்கு. நான் இத்த பிடிச்சேன் புத்தாளம் பீச்சுல, புத்தாள தெரியாது பீச்சு, அருவியில குளிச்சுட்டு இருந்துச்சு, பார்த்தேன் மனசு ஒத்து போச்சு, கல்யாணம் நடந்து போச்சு, இப்போ மூணாவது ஆளா நீ முளைச்சிருக்கிற, என்ன இடங்களை கொண்டு வர போறியோ? எப்படியோ எங்க அண்ணனை கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா கூட்டிட்டு வந்தீங்களே. ஐயோ கேட்டோ, யார விருந்தாளியா கூட்டி வந்திருக்க அம்மா பறையுது. சும்மாப்பா, அவன் ஒன்னும் விருந்தாளியா வரலமா, பகையாளியா வந்திருக்கான். பகையாளியா? ஆமா, உங்க அண்ணன் தலைக்கு லட்சம் ரூபாய் வேலை. என்னது அநியாயம், என் கண்ணன் விட மாட்டேன். விடமாட்டியா? இப்போ உங்க அண்ணன் ஒரு பொது சொத்து, அவர் உடம்புல ஆறு பேருக்கு பங்கு இருக்கு, நீ உடல உன்னை சேர்த்து கொண்டு போயிருவாங்க. அம்மா அண்ணன், அடாதம்மா, எத்தனை வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கிறேன், வாய்க்கு ருசிய ஏதாவது ஆக்கி போடுமா, தின்னுட்டு நிம்மதியா சேர்த்துப்பான். வாமா வாமா. தங்கச்சி, நான் சாக போறேன்னு எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லம்மா. ஏன்னா எனக்கு வாழ்க்கை சலிச்சு போச்சு. ஆனா உன்னை இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு உயிரோடு இருக்க கூடாதான்னு ஒரு ஆசை வருதும்மா. என்னப்பா தூவம் போடுற? பா சாமி, எங்க குடும்பத்திலையும் புகுந்து குட்டி கலக ஏதாவது பண்ணி தொலைக்க போற. மாப்பிள்ள வாங்க உட்காருங்க. என்னது மரியாதை புதுசா இருக்க, பயமா இருக்குப்பா? எல்லாரும் தூங்கியாச்சா? என்ன நீ எல்லாரும் தூங்குறதே எதிர்பார்த்துட்டு இருக்கிற? ஆமா தூங்கிட்டாங்க, மாலா கூட ஜீப் தயார் பண்ணி வச்சிருக்குது. அப்பாடா, இனிமே உங்ககிட்ட நான் கொஞ்சம் மனம் திறந்து பேசணும். பேச கேப்போம், எனக்கும் தூக்கம் இல்ல. மாப்பிள்ள எப்ப கொடுக்க போற? சும்மா மாப்பிள்ள மாப்பிள்ளன்றிய. மாப்பிள்ள, நான் எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ கொடுத்துருக்குறேன், ஆனா என் கூட பிறந்த தங்கச்சி அது இந்த குடிசையில இருக்கிறத பார்க்கும்போது என் மனசு தவிக்குது. இப்ப துடிச்சு என்ன பண்றது? கொள்ளடிச்ச படத்தை எங்கயாவது போச்சு வச்சிருக்கியா? சொல்லு, நாங்க தோன்றோம் எடுத்துக்கிறோம் அனுபவிக்கிறோம். இல்லையே மாப்பிள்ள, அப்படியே நான் செய்யலையே. அப்ப நிம்மதியா தூங்க. கொஞ்சம் இருங்க மாப்பிள்ள. தங்கச்சி, இப்ப நான் நினைச்சா கூட உன்னை ஒரு பணக்காரியாக்க என்னால முடியும். கலகம் பண்றான், கலகம் பண்றான். நம்பாதே மாப்பிள்ள. இல்ல கொஞ்ச நேரம் சும்மா இருங்களே, தொட 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 தொட. நீ சொல்லணே தங்கச்சி, நீயும் மாப்பிள்ளையும் சரினா நான் உங்க கூட வந்துடுறேம்மா. தூங்குறவங்க எல்லாம் ஏமாத்திட்டு நாம தப்பிச்சு போயிடலாம். மாப்பிள்ள, நீங்க ரெண்டு பேரும் தான் என்ன பிடிச்சீங்கன்னு நானே போலீஸ்ல சொல்லிடுறேன். அப்படி சொன்ன உங்க ரெண்டு பேருக்கும் லட்சம் ரூபாய் கிடைக்கும்மா. லட்சமா? பய ஊரு லட்சம் வளர்க்கறேன். இந்த பசங்க காதல் விழுந்துச்சு அவ்வளவுதான், நம்ம தோலை உரிச்சு உப்பு கண்ட போட்டுருவாங்க. பயப்படாதீங்க மாப்பிள்ள. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் இருக்கேன்ல, விட்டுடுவேனா? என்னங்க யோசிக்கிறீங்க, லட்சம் ரூபாய் கைக்கு வருது, அதை வாங்கி வக்கனையா வாடுறதை விட்டுட்டு என்னமா பெருசா யோசிக்கிறீங்களே. வாழ்க்கையா வக்கனையா கம்புரு கடை, இவரை நம்ம எப்படி போறது? நடு வழியில கழுத்து அறுத்துட்டானா?
அண்ணே, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போற வரைக்கும் நீ எந்த வம்பும் பண்ணக்கூடாது. இல்லம்மா, சத்தியமா உன் தலைமையில அடிக்கிறேன், வம்பு பண்ண மாட்டேன். அது சரியா? நடுவுல இந்த பசங்க முடிச்சுக்கிட்டாங்கன்னா மாப்பிள, அதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் வழி வச்சிருக்கா மாப்பிள. இந்த வேற கொண்டுட்டு போய் தூங்கிட்டு இருக்கவனுக்கு மூக்கல காட்டு, அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. மூணு மணி நேரத்துக்கு மயக்கம் தெளியவே தெரியாது. அது போதும், கொண்டா. நீங்க ரெண்டு பேரும் ஜீப்பு போங்க, நான் அவனுங்களை ஒரு கை பார்த்துட்டு வரேன். என்ன ஆச்சு? வேற ரொம்ப பிரமாதம், காட்டு உடனே மூச்சு நின்னு போச்சு. செத்துட்டாங்களா? செத்தானா இல்லையா தெரியாது, ஆனா மூச்சு நின்னு போச்சு. தங்கச்சி தானே, இப்ப அதுல என்ன சந்தேகம் உனக்கு? உடன்பிறப்பு ஒரே ரத்தம். தங்கச்சி, பணம்ன உடனே இந்த பாசம் எல்லாம் பறந்து போயிடுச்சு பத்தியா? சும்மா ஒரு பேச்சுக்காகவாவது எனக்கு பணமான பெருசு, நீ தப்பிச்சு போயிடு அப்படின்னு ஒரு வார்த்தையாவது சொல்லியம்மாப்பா. தூக்கு தூக்கி சினிமா பாத்தியா? அதுல என்ன சொல்லிருக்காங்க? என்ன மாப்பிள்ள சொல்லிருக்காங்க? கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய் சீர்கேட்பாள், சகோதரி சகோதரி சீர்கேட்கா. குடு நீ பாருமா, இதுக்கே வைக்கப்படுறேன். தங்கச்சி, பணம் கிடைக்கும்னு தெரிஞ்சா பகவான் கழுத்த அறுக்க கூட தெரிஞ்சவனுக்கு பேரு தான் மனுஷன். காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது மறுவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ? நீ தேடும் போது மறுவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ? காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. இறங்கிட வேண்டியதானே, இப்ப இந்த பணம் அவனுக்கு சொந்தம். என்னடே இப்ப முழுக்க என்ன பிரயோஜனம்? அப்பவே சொன்ன கேட்டியா? இந்த வேலை நம்பி வந்தா பாதி வழியில கழுத்து திறப்பாங்க. தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம், தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம். தலையா பூவா போட்டு மாத்து தலை வணங்காமல் வாழ்ந்திடலாம். கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா, கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா. இல்லாதவன் சொல் சபையேறாமல் கேளனமாக போமடா. காசேரா கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. மேலே பணம் வைத்திருந்த
மரபுக்கு மேலே செலவுகள் செய்தா அவனும் குருடனும் உண்டாகும். அளவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் அளவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமடா. உடலே உடை போய் கூட்டி வைத்தால் தர்மமடா. காசேதான் கடவுள்ப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமா? இறங்கிட வேண்டியதானே இந்த பணம் அவனுக்கு. நல்ல பிள்ளை இறங்கிடுப்பா. நாயா மாவா வா, பணம் கொடுத்தவன் விழிப்பான், எடுத்தவன் முடிப்பான், அடுத்த பார்த்தால் சிரிப்பானே. கொடுத்தவன் விழிப்பான், எடுத்தவன் முடிப்பான், அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே. சிரித்தவன் அழுவதும், அழுதவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே. சிரித்தவன் அழுவதும், அழுதவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே. கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு. தலைகளை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ? நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ? ஜெட்டா ஜம்போ, அம்மா ஞா விஷக்காரன் சூப்பியா ஞங்களுக்கு. நான் முன்ன சொன்னதையே திரும்ப சொல்றேன். பணத்து மேல ஆசை இருக்கிறதுல தப்பு இல்ல, வெறி இருக்கிறது தான் தப்பு. இறங்கு. ஆளானோ? நீ ஆளு. உன்னை ஏற்றத்துக்காக நானா மாலாவை இப்படி ஒரு வேஷம் போட்டு சொன்னேன்? பாபு வண்டியில வரப்பா. நாயர் பலுத்தான் வந்துட்டான்ப்பா. இளைச்சல இறங்கிட வேண்டியதானே. இனிமே இந்த பணம் அவனுக்கு சொந்தம். இறங்கிடுப்பா, இறங்கிடு. நீ ஏறப்பா வண்டியில. இல்ல அவங்கள வரட்டும். என்னப்பா அது, அந்த மோசக்காரங்களை மறுபடியும் எதுக்காக கூட்டி சேர்க்கற? பங்கு கொடுக்கறதா சொல்லிட்டேனே. பணம் இப்ப ஒரு நாளைக்கு போகும். ஆனா கொடுத்த வாக்கு சாகுறப்ப கூட நாக்கு தடம் புரளக்கூடாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் நான் ஒரு மனுஷனை பாக்குறேன். அதனாலதான் ஏழை எப்பவும் கஷ்டப்படும். தெய்வம் நல்லவங்கிட்டையும் கூடி இருக்கும், கெட்டவங்கிட்டையும் கூடி இருக்கும். அதுக்கு நீங்க ரெண்டு பேருமே உதாரணம். வாங்க வாங்க. பாபு பங்கு உண்டு. எப்படி மன்னிப்பு கேக்குறதுன்னே எனக்கு புரியல. ஓயாம மன்னிப்பு கேக்குறது உயர்ந்த குணம் ஆயிடாது. இப்பாவது புரிஞ்சுக்குங்க. பணத்துக்காக மனுஷன் இல்ல, மனுஷனுக்காக தான். தோடா இங்க. தோடா, அவனுக்கு சாகமா இருக்கா? தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு பின்னாடி வரான். மாலா, நான் மீனாட்சி அம்மாவுக்கு கொடுத்த தவணை இன்னையோட முடியுது. தோடாவும் செல்லமும் வந்த பிறகு நான் உங்களை கூட்டிட்டு நேரம் அந்த மீனாட்சி அம்மா வீட்டுக்கு போய் பணம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துறேன். நீ நேரம் டவுனுக்கு போய் உங்க அப்பா விட்டு வந்துரு. ஜம்பு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அம்மா மாடியில பூஜை அறையில இருக்கிறாங்க போல் இருக்கு. யாரும் சத்தப்படாது. ஜம்பு, அம்மாவுக்கு கொஞ்சம் முன்கோ பாதிக்கும். அவங்களுக்கு முன்னாலே இடத்தாளமா சிரிக்கிறது, எடுத்தெறிஞ்சு பேசுறதெல்லாம் வச்சுக்காங்க. பாபுவா, நீங்க கடை வந்து என்ன 50,000 கொண்டாந்தியா? ரொக்கமா கொண்டு வரல, லட்ச ரூபாய் பெருமான உள்ள ஒரு சரக்கோட வந்திருக்கிறேன். நாளைக்கு பணம் ஆயிடும். ஏதாவது? ஆமா அம்மா, இது ஒரு நூதனமான வியாபாரம். சட்டத்துக்கு சந்தோஷத்தையும் சமூகத்துக்கு மகிழ்ச்சியும் தரக்கூடிய வியாபாரம். அம்மா, கெட்டு போன ஒரு மனுஷனை விற்கிறதுக்காக வந்திருக்கிறேன். என்னடா இது, புதுசா இருக்கு.
உங்க அப்பாவை பார்த்ததே இல்லைன்னு அடிக்கடி வருத்தப்படுவியே. பாருடா உங்க அப்பா. அப்பாவா? நீங்க தான் என் தப்பா. 15 வருஷத்துக்கு முன்னால கொலை செய்துட்டு காட்டுக்குள்ள ஓடி போன மகா புருஷர் நீங்க தானா? அவர் உனக்கு அப்பா? விடு மீனாட்சி, அவன் பேசட்டும். அந்த அழகை நான் இன்னும் போச்சு ரசிக்கணும். கொலையும் கொடையும் தொழிலா கொண்ட உங்களுக்கு ரசிக்கிற அறிவு கூட உண்டா? மீனாட்சி, பிடுக்கு பிடுக்கு வீட்டுக்கு வந்தீங்க? லட்சணமாடா இது. ஆமா, ஊர் மெச்ச வாழ்ந்து பேரோட புகழோட தான் திரும்பி வந்துக்காரு. ஆ, சுத்தி தோரணம் கட்டித்தான் வரவேற்கணும். போக சொல்லுங்க. பாத்தீங்களா, உங்க புள்ள யாருக்கு அடங்காம எடுத்தேன் கவிழ்த்தேன்னு உங்க மாதிரியே அவனுக்கு கண்ணத்துல இருந்த அழகு அப்பத்தான் தகப்பனுடைய பெருமை அவனுக்கு புரியும். ஆமா, அரை வேண்டியதான். அடியும் உதயம் தானே இந்த தரப்பும் தேடி வச்சிருந்தேன். குடும்பத்துல அதை கூட காட்டலன்னா அப்புறம் எனக்கு என்ன கௌரவம்? அரஞ்சனா தெரியுமா? படிக்கிறியா? ஆமா, அம்மா சொல்றத மட்டும் கேளு. அவ உத்தமி, அப்பனை மறந்துறான். அவன் தருதல் எப்படி இருந்தா என்ன? நீங்க ரெண்டு வார்த்தை அதட்டின உடனே பையன் அடங்கிட்டான் பாத்தீங்களா? இதுக்குதான் குடும்ப பொறுப்பாக்கு சொல்றது. இனிமே நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருங்க. மனசுக்கு தேவை நான் பாத்துக்கிறேன். இழந்து போன வாழ்க்கை இனிமேலாவது திரும்ப எனக்கு கிடைக்கும். பாபு, என்னுடைய நாடகம் முடிஞ்சு. அவ ஏதோ புது நாடகத்துக்கு விஷயத்தை விளக்கமா நிறைய இருக்கு. பாபுடைய தங்கச்சி கல்யாணத்துக்காக யாரோ 50,000 ரூபாய் பணம் கேட்டாங்களா? யாரும் என்ன, நான் தான் கேட்டேன். ஓஹோ, பணம் கேட்ட சீமாட்டி நீ தானா? பலே பலே, கடவுள் இப்பதான் கையெழுத்து நடத்த உனக்கு பணம் இல்ல புருஷன் வேணுமா? இது ரொம்ப கன்றாவியான கேள்வி. மன்னிக்கிடமா, இவர்தான் உங்க புருஷன் எனக்கே இப்பதான் தெரியும். தெரிஞ்சிருந்தா கொடுக்க மாட்டேன். என் தங்கச்சி காலத்துக்கு பணம் வந்து நீங்க பிடிவாதமா கேட்டதுனாலதான் இந்த தர்ம சங்கடமான நிலைமை எனக்கு ஏற்பட்டது. இப்ப கூட பணம் வேண்டாம்னு சொல்லிடுங்க. ஐயோ, நான் என்ன செய்வேன்? விடியறதுக்குள்ள பணம் கட்டல என்ன, வீட்டு வாசல்ல அமீனா வந்து நிப்பானே. பாபு, உன்னை நம்பி இருந்தேன். கடைசியில என் தாலிக்கே வேற பேசி கொண்டாந்துட்டே. இதே மாதிரி ஒரு தாலி என் தங்கச்சி கழுத்துல ஏறதுக்கு நீங்க கேட்டது பணம். அந்த பணம் என் புருஷனுடைய அழிவில தான் கிடைக்கும். நான் நினைக்கவே இல்ல. நீ ஏமா வருத்தப்படுற? நம்ம பொறுத்தவரை அப்பா எப்போ செத்து போயிட்டாரு? எப்ப கொலை செய்யணும், எப்ப கொள்ளை அடிச்சேனும் அப்பவே சட்டத்துக்கு முன்னால அந்த பணத்தை தான் நாங்க கட்டி எடுத்துட்டு. அதை நீங்க காப்பாத்த நினைச்சா இன்னும் அழுகி நாடு மூடி வாய்ப்பு. தைரியமா பணம் தான் வேணும்னு சொல்லுங்க. பணம் எனக்கு வேணும், நிச்சயமா வேணும். என் புருஷனை இழக்க சொல்றியா? வெள்ளரி படத்துக்கு வெளியில காப்பு மாட்டினாலும் அது எத்தனை நாளைக்கு தாங்கும்? என்னைக்காவது ஒரு நாள் இடிச்சு சிதறித்தான் போகும். இப்ப நீ என்ன காப்பாத்திட்டாலும் இன்னொரு நாளைக்கு வேற யாராவது என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்கத்தான் போறாங்க. அப்ப யாருக்கோ கிடைக்க போற அந்த பணம் எனக்காவது கிடைக்கட்டுமே. தைரியமா பணம் தான் வேணும்னு சொல்லு. கழுப்பத்தாலும் அந்த வார்த்தைய வாயில இருந்து ஒரு காலம் வராது. பாபு கல்யாணத்தை நான் சொல்றேன். இருக்கிற கடன் கவலையே இல்ல, எனக்கு புருஷன் தான் வேணும். அப்படியா? எங்களுக்கு என்ன பதில் உங்களுக்கா? ஆமா, ஜம்புவோட உயிர் மேல 6 பங்கு இருக்கு. மாணாவும் பாபுவும் வேணா உங்களுக்காக விட்டுருக்கலாம். நாங்க 50,000 ரூபாய் கொடுத்த இங்க ஆள விடும். யார் கொடுக்கறது? புருஷன் வேணும்னா நீதான் கொடுக்கணும். வேண்டாம்னா சொல்லு, போலீஸ் கொடுக்கும். செல்லாம், இறக்கம் இல்லாம பேசாது. இறக்கத்தை பத்தி நீ தான் சொல்லணும், நான் தான் கேட்கணும். முன்னால அண்ணன் கொலை என்ன செஞ்ச? கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணா இருந்த என்ன அனாதியா தவிக்க விட்டுட்டு உங்க அப்பா கூட இந்த எஸ்டேட்டுக்கு ஓடி வந்தியே? அப்ப எனக்காக இறக்கப்பட்டது யாரு? இந்த
என்ன மன்னிச்சிடு செல்லம். அன்னைக்கு நான் இருந்த குழப்பத்துல உன்னை மறந்துட்டேன். உண்மைதான், உங்க குடும்பத்தோட இருக்க கூடாதுன்னு அப்பா கட்டுப்பாடு செய்துட்டான். அதனாலதான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்காக இப்ப நீ என்ன பழி வாங்கிடாது. இந்தாமா பழி வாங்குறாங்க, நாங்க வரல, பணம் வாங்குற ஆசையில தான் வந்திருக்கிறோம். என்கிட்ட இப்ப பணம் இல்ல. வீடு வளர்க்கத்தான இருக்கு, புருஷன் வேணும்னா வித்து கூட. ஐயோ, இத விக்க முடியாது. அது யாருக்குமே இல்ல, அப்பா எழுதி வச்சிட்டாரு. நான் என்ன செய்வேன்? பேசாம என்ன போலீஸ்ல புடிச்சு கொடு, உனக்கும் பணம் கிடைக்கும், அவங்க ஆசையும் நிறைவேறும். ஆமா, இனிமே ஜம்பு வாழறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அவன் ஒரு கொள்ளக்காரன். எந்த நிமிஷமும் உனக்கு பெண் மனசு புரியவே இல்லை. திருடனோ குருடோ நல்லவரோ புருஷனா தெய்வம், அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை நடத்தினாலும் எனக்கு கவலை இல்லை. அவர் உயிரோடு இருக்கணும், எனக்கு வேண்டியது அவ்வளவுதான் பாபு. அப்படின்னா அவங்க கேட்கிற பணத்தை கொடுத்துடு, இல்லைன்னா போய்வோம் வேலையை பார்ப்போம். உங்களுக்கு வேண்டியது பணம் தானே? சரி, 10 நிமிஷம் பொறுங்க, கொண்டாட. என்ன செய்ய போற? என்னவா செய்யற? உங்க மாதிரி கொள்ள அடிக்கிற இல்ல கொலையே செய்யற. ராஜா, அப்பாவை பாத்துக்க. பணம் கொண்டு வர போறாங்க, 10 மணிக்கு கேக்குது. ஏன் சிரிக்கிற? மனுஷனுக்கு கடைசி போலிடம் கடவுள்தானே. வேகமா வர, கொஞ்சம் நிதானமா வச்சுடுறா போல இருக்கு. என்ன 10 நிமிஷம் போச்சு? சீக்கிரமா மீனாட்சி, போலீஸ் பார்ப்பில் கும்பிடுச்சு. நல்ல முடிவுக்கு வந்துட்டேன். நெருப்ப குளிச்சு நீர் நனைஞ்சு காத்துல உலர்ந்து உங்களுக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கேன். வழி தெரியல, ஒரு குடும்ப பெண் சொல்றதே தப்பு. நான் என்ன செய்வேன்? அப்படி ஒன்று என்ன மன்னிடுங்க. எனக்கு வேறு வழியே தெரியல. கடைசியில 10 ரூபாய் ஒருத்திக்கிட்ட தாண்டா பணம் கொடுத்து போச்சு. நீ ஜெயிச்சிரு, உன்கிட்ட மட்டும்தான் நான் தோத்துட்டேன். எல்லாரையும் போல உனக்கும் பணத்தாசை காட்டி மயங்க வச்சு கடைசா சிரிக்கலாம் நினைச்சேன். மீனாட்சி, அட வச்சுட்டியம்மா, அட வச்சுட்டியம்மா. சுமங்கலியாவே உங்க அம்மா போய் சேர்ந்துட்டான் சொந்தக்காரர்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பு. பாபு, பணம் ஒரு சக்கரம் தான், அது சுத்துற அழகுல மயங்காதவங்க யாருமே இல்லைன்னு தான் நான் நினைச்சேன். இந்த பைத்தியக்காரி அந்த எண்ணத்தையும் மாத்திட்டட. ஓ,
ஜம்பு, நீ பணந்தான். ஆனா ஈனத்தனமான கேவலமான பணம், உத்தரவினுடைய உயிரையே கவர்ந்த மோசமான பணம் எனக்கு தேவையில்லை. எனக்கு இருந்த பண ஆசையே விட்டு போச்சு. எனக்கும் பணம் வேணும், எங்களுக்கும் சக்கரம் வேண்டும். நானும் உன்னை விட்டு பணம் வாங்க ஆசைப்படல. என்ன அந்த ஒவ்வொரு காசு இந்த உத்தமியோட சாவத்தான் ஞாபகப்படுத்தும். பணம் வேணும், செத்த பிரம்ப பத்தி நீ உன்னை காப்பாத்துறா. போலீஸ் வரதுக்கு முன்னால பழைச்சு ஓடி போயிடு. வாடா போலாம். வாக்கு உங்களுக்கு எழுதிங்க. இந்த ஆள் எது புரட்சியை பண்ண தப்பிச்சு போக முயற்சி பண்ணேன். பாபு என்ன சொல்றான், இவங்க எல்லாருக்கும் அந்த பரிசு தொகையை கொடுத்தாங்க. தெரியும் தெரியுமப்பா, காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ? நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ?